மிரட்டு மழை, மிரட்சியில் மக்கள், மக்களுக்கு பாதுகாப்பு கிட்டுமா? கடந்த 2015 ஆண்டில் ஏற்பட்ட பெருமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி இரவோடு இரவாக திறந்துவிடப்பட்டு தென் சென்னையே வெள்ளக்காடாக சூழ்ந்து ஏற்பட்ட நிதியிழப்பு, உயிரிழப்புகள், பொருள் உடைமைகள் இழந்து தெருவில் நின்ற சோக வடுக்கள் நீங்காத நினைவாக உள்ளது. முக்கியமாக அடையாறு, கூவம், பக்கிங்காம் ஓடை கரைப்பகுதியில் குடியிருந்தோரில் எத்தனை ஆயிரம் பேர் தங்களது உயிர்களை இழந்தார்கள் என்பதற்கு இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வமான கணக்கோ அறிவிப்போ வெளியிடப்படவில்லை. அதுமட்டுமின்றி இந்த ஆறுகள் மற்றும் ஓடை ஆகியவற்றிலிருந்து சில கிலோமீட்டர் தூரம் வரை எந்த பாதிப்பு இருந்தது? மக்கள் தங்கள் உடைமைகளையும் தங்களது விலைமதிப்பற்ற உயிர்களையும் இழந்தனர். மக்கள் இயல்பு நிலை திரும்ப நீண்ட காலமானது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் அனுபவித்த இன்னல்கள் கணக்கிலடங்காது. குடிக்க தண்ணீர் இல்லை, மின்சாரம் துண்டிப்பு, இரவெல்லாம் கும் இருட்டில் காலத்தை கழித்த அகோரம். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தகவல் தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டன. வீடுகளில் உணவு சமைக்க முடியாத நிலை, வெளியில் சென்று வாங்கி வர முடியாத சூழல். காரணம், வீடுகளை சுற்றி ஒரே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. வெளியில் இருந்து வெள்ளத்தால் பாதிக்கப்படாத அவர்களின் உறவினர்கள் கூட அவர்களுக்கு சென்று குடிநீர் மற்றும் உணவுகளை அளிக்க முடியாமல் போயிற்று. அதன் பின்னர் பல மாதங்கள் கழிந்தது. அதன் பின்னர் பல மாதங்கள் கழித்து இந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றியும் அதனால் ஏற்பட்ட இழப்புகள் மற்றும் நட்டங்கள் பற்றிய ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஆய்வறிக்கையும் வெளியிடப்பட்டது. அரசுக்கு அபராதம் விதித்த செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. மீண்டும் வெள்ளம் ஏற்படாமல் இருக்கவும், அப்படியே எதிர்பாராமல் வெள்ளம் ஏற்பட்டால் மக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை காக்கவும் முன்னெச்சரிக்கையாக என்னென்ன ஏற்பாடுகள் எடுத்துள்ளது இந்த அறிக்கை என்று ஏதாவது வெளியிட்டுள்ளதா என்ற கேள்விக்கு விடை அப்படி ஒன்றும் இல்லை என்பதே. கடந்த 4 ஆண்டுகளாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் புயல் சூறைக்காற்று வீசியதே அன்றி மழை பொழிவு ஏமாற்றியது. அதிலும் கடந்த 2 ஆண்டுகளாக பெய்து போன மழை, கடும் வறட்சி, குடிக்கவோ குளிக்கவோ தண்ணீருக்கு அலைந்த மக்களின் சோகம், மக்களின் கோபம் கண்டு கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் அரக்கோணத்திலிருந்து தினந்தோறும் 50 டேங்கர்கள் மூலம் ரயில் மூலம் குடிநீர் கொண்டு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலம் தாமதமாக தொடங்கி பரவலாக தமிழ்நாட்டில் நல்ல மழை பெய்துள்ளது. சீர் செய்யப்படாத சாலைகள், அகற்றப்படாத நீர்நிலை ஆக்கிரமிப்புகள், தூர்வாரப்படாத நீர்நிலைகள், அடையாறு, பக்கிங்காம், கூவம் மற்றும் கொசஸ்தலை ஆறுகளின் முகத்துவாரங்கள், அகற்றப்படாத ஆகாய தாமரை, பழுது நீக்காத மின்கம்பி வழித்தடங்கள் என்று நீளும் பட்டியல். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் கடும் மழை பொழிவு குறித்த செய்திகள் மூலம் மிரட்டும் மழையால் மிரட்சியில் சென்னை மக்கள். நேற்று வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் சாலைகளில் பழுதுகளை சரிபார்ப்பது, நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாப்பது, தடையில்லா மின்சாரம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதுநாள் வரை மெத்தனமாக இருந்த அரசு இயந்திரம் ஐப்பசி கார்த்திகை அடைமழைக்குள் நிவாரணப் பணிகளை முடிப்பார்களா என்று மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். போர்க்கால அடிப்படையில் வெள்ளத்தடுப்பு மற்றும் குடிநீர் வழங்கும் ஏரிகளின் முழு கொள்ளளவை தக்க வைத்துக் கொள்ள உறுதியான நடவடிக்கை ஆட்சியாளர்கள் எடுப்பார்களா என்ற மக்களின் ஆதங்கத்தை குயிக்லைன் நியூஸ் பதிவு செய்கிறது. குயிக்லைன் நியூஸிற்காக பாஷாவுடன் சகுந்தலா மணாலன்.